வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் அகஸ்டின். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா 2 மாதம் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் கிடச்சிருக்கு. கமெண்ட் சூப்பராக பண்ணுறீங்க. நம்ம சேனலில் ஒரு புதுசாக ஒரு ஒரு கேம் கண்டென்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஹலோ, ஐ எம் விஜய் ரோஷினி. அது என்ன கேம்னா, இப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண 2 வீக்குள்ளே கமெண்ட், அது கீழே யார் வந்து அதிகமாக லைக் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து வழங்கப்படும். அது வாட் எவர் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் சரி, எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து வழங்கப்படும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜே ஜெனிஃபர். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜே ஷாம் ரோஷன். நீங்கள் கமெண்டில் எந்த நாங்கள் எந்தமாரி நாங்கள் பண்ணணும்னு சஜஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதேமாரி வீடியோலாம் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு யாரும் இது வரைக்கும் சொல்லலங்க. அவங்க பணத்துக்காக லவ் பண்றாங்க ஜீன்ஸ். லவ்லாம் இல்லைங்க, நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்றேன். என் வீட்டுல எல்லாம் பாத்துருக்கேன் ஜீன்ஸ். அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் மொக்க பாத்துருக்கேன். வாழ்க்கை கொடுங்க ஜீன்ஸ், நல்லா சேர்த்து பண்ணிட்டு யாருன்னு தெரியாது. நீங்க வாழ்க்கை கொடுத்தா நான் தெரியும் ஜீன்ஸ். நான் உங்களை 3 வருஷமா ஃபாலோ பண்ணி லவ் பண்றேன். 3 வருஷமா எங்க ஃபாலோ பண்ணீங்க ஜீன்ஸ்? நீங்க ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்களா ஜீன்ஸ்? 2 வருஷமா சரி, என் ஆபீஸ் எங்க ஆபீஸ் வாழ்க்கை பார்க்க ஜீன்ஸ்.
நூறு வருஷம் வாழணும். ஒரு மாசம் அழகெல்லாம் காதல் எல்லாம் வரக்கூடாதுமா, முளைச்சு மூணு உள்ள காதல் காதல் அலையா வேற ஏதாவது வீட்டுல அப்பா அம்மா சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பையனா பார்த்து எங்க வீட்டுல சொல்லிட்டு பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிருக்காங்க வீட்டுல. வீட்டுல யார கட்டி வீட்டுல சொன்னீங்க ஹலோ பொருள்லாம் பார்க்க முடியாது. அரேஞ்ச் மேரேஜ் பேசாம இருப்பாங்க இது என்னடா புது பொருள் யாருக்கு சின்ன வயசு உங்களுக்கு படிக்கிற வயசு நல்லா படிங்க படிச்சு நல்லா அப்பா அம்மா சொல்ற பேச்சுக்கலாம் பேசிக்கிறேன். நீங்க என்ன இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவளோட அண்ணன். எனக்கு நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்க பேரு. உங்களதான் சொல்லிருக்கா இவதான் சொல்லிருக்கா நான் ஜேம்ஸ்னு ஒரு ஒருத்தர் லவ் பண்றேன். உங்க போட்டோ காமிச்சு என்ன சொல்லிருக்கா என்ன நீங்க என்ன இப்படி பண்றீங்க? யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது.
என்ன இது பொண்ணு பாத்துட்டு தங்கச்சி உங்களை மூணு வருஷமா லவ் பண்ணிக்க அவளுக்கு எப்படி உங்க பேர் எல்லாம் தெரியும் எப்படி உங்க வந்தது எனக்கு போன் எடுத்து போட்டோ காட்டுறாங்க இதெல்லாம் அவள் லவ் பண்றான்னு போட்டோ எல்லாம் வச்சிருக்கா வால் பேப்பரா உங்க போட்டோ தான் வச்சிருக்கா தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோங்க பாருங்க நீங்க என்னதான் கோவப்பட்டாலும் உங்களை ரசிக்கிறா அவ்வளவு நீங்க இது மாதிரி பண்றீங்க வேற யாராவது பணக்கார பொண்ணு கட்டிட்டாங்கன்னா ஒன்னே இது மாதிரி பொண்ணெல்லாம் விட்டுட்டு போயிடுவீங்க நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ரோட்ல தெரியுற பணக்கார பசங்களை பார்த்து இந்த மாதிரி எதுவும் பண்ணலாம்னு நாங்க அந்த மாதிரி எல்லாம் நினைக்கல அவ உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிருக்கேன் காண்டா கேட்டு இருக்கா அடிச்சுன்னா யாருன்னு தெரியலன்னா எப்படி அவ கையில உங்க போட்டோ வந்தது நம்பர் எல்லாம் பேர் கூட எப்படி அவளுக்கு தெரியும் போட்டோ எப்படி வந்து அதான் முதல்ல பேர் எப்படி தெரியும் பேர் எப்படி தெரியும் பாருங்க மச்சான் கூட உரிமையா பேசுறா இல்ல போய் நீ இது மேல பேசுறீங்க யாருன்னு தெரியாது எனக்கு விடுங்க எனக்கு வேலை அது எப்படி விட முடியும் அவங்க கையில உங்க போட்டோ இருக்கு இதை வச்சு போலீஸ் கிட்ட காமிச்சா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா போலீஸ் கிட்டே போங்கப்பா எனக்கு பிரச்சனை இல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்புறம் நான் எப்படி பண்ண முடியும் தங்கச்சி லவ்வே பண்ணலாம் அப்புறம் லவ்வர் லவ்வர்னு என்ன லவ்வர் பாருங்க எவ்வளோ சின்ன குழந்தை மீறிங்க யாருமே தெரியாதா தேவையில்லாம எனக்கு காண்டாக்காதீங்க காலையில மரியாதையே விட்டு போறதுனால எப்படி